நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனாவில் பிறந்த 2 மணி நேர ஆண் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசியுள்ளனர். அப்போது அதை பார்த்த ஒரு பெண் அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த குழந்தையை மீட்டு காப்பகத்தில் அனுமதித்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா மூலம் இந்த கொடிய செயலை செய்தது யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தினர். பிறகு ஒரு நபரை கைது செய்து விசாரித்ததில் அது தன்னுடைய குழந்தை என்றும், குழந்தை பிறந்து உடன் ஊதா நிறத்தில் இருந்ததால் நோய் தாக்கியிருப்பதாக கருதி குப்பை தொட்டியில் வீசியதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். பின்னர் இதை பற்றி மருத்துவர்கள் கூறியது, குளிர்காலத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தை நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டதாகவும், மற்றபடி குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் பெற்றோர்களை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.